ஆதாமுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா காயின் ஆபேல் நம்ம பாக்குறோம் அவங்கதான் அந்த முதல் பிள்ளைகள் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்போ அதுல ஆபேல் செத்துறாரு கொலை செய்யப்படுகிறார் காயின் கொலை செய்து விட்டார் இப்ப காயின் மட்டும்தான் இருக்கிறார் அப்ப இவர் போய் எங்க யார திருமணம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் வைக்கிறாங்க அடிச்சலா இது நிறைய பேர் வந்து சிலர் கூட அப்ப எங்க வேற யாரோது இன்னொரு மனுஷன் இருந்திருப்பாரோ அப்போ வேற ஒரு குரூப்பு உண்டாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிலர் குழம்புறதெல்லாம் பார்க்குறோம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வேதம் வந்து சில விஷயங்களை நமக்கு சொல்லணும்னு விரும்பியிருக்கு அந்த விஷயங்கள் வந்து சில காரியங்களை கடவுள் வந்து ஒரு ஒரு நேர்கோடு போல நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு ஆதான் வந்து தொள்ளாயிரத்துக்கு அதிகமான வருஷங்களை வாழ்ந்திருக்கிறார் அவருடைய எல்லா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் எழுதணும் அப்படின்னா அதுக்கே ஒரு பெரிய புஸ்தகம் வேணும் அப்போ ஒண்ணு பாக போட்டுக்கிட்டு போகணும் ஆனா அப்படி போட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பைபிளுக்கு விளக்க ஊறேன்னு ஒரு புக்கு அப்புறம் அறிவிப்பாளர் செக் பண்றதுக்கு ஒரு புக் இப்படி புக் புக்கா போட்டு அதை வந்து லாரியில தான் கொண்டு போவாங்க கடைசியில அது வந்து பைபிள்ல வந்து வேதம் வந்து நமக்கு உரியதா இருக்காது இட்டு கட்டியிருப்பாங்க அதெல்லாம் வந்து யாராவது எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சுதான் அதனால் அதெல்லாம் வந்து சரியானது இல்லை வேதம் வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டுனா தேவ மனுஷன் எல்லாவற்றிலும் தெரியண மாதிரி இருக்கணும் கத்தருக்குரியவனா விழுந்து போன மனுகுலம் அவனுடைய வீழ்ச்சி என்ன அவன் திரும்ப எப்படி கட்டப்படுகிறான் கடவுளோடு கூட எப்படி இணைக்கப்படுகிறான் கடவுள்கிட்டருந்து எப்படி பிரிஞ்சான் திரும்ப கடவுள்கிட்ட எப்படி போய் சேரான் நித்தியம் நித்தியம் அவ்வளோதான் அதைத்தான் வந்து கடவுள் வந்து ஆதி ஆகமத்தில் வந்து நம்ம காண்பித்தவர் வெளிப்படுத்த விஷயத்துலாம் அதான் காமிக்கிறான் அவன் அங்கேருந்து பிரிஞ்சு இறங்கி வரான் இங்கிருந்து உலகத்துலேருந்து பிரிஞ்சு மேலே ஏறி போகிறோம் இவ்வளோதான் வித்தியாசம் இதைத்தான் வந்து வசனம் சொல்லி காமிக்கிறது வழியே எல்லா விஷயத்தையும் பைபிள் சொல்லிடுச்சு அப்படின்னு நம்மளும் சொல்ல வரல வரலாறுகளை எல்லாத்தையும் சொல்லிடுச்சு ஆதாம்மா ஆதாம பற்றி எல்லா விஷயம் பைபிளில் இருக்குது தேவையில்லை எது தேவையாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கோ அதெல்லாம் வேறு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கா அந்த மாதிரி இப்போது காயின் ஆபேலை குறித்து சொல்லப்படுதுன்னா காயினையும் ஆபேலும் என்ன காரணம் சொல்ல முதல் கொலைகாரன் அதை பொறுத்தவரை முதல் கொலகாரம் அதை பத்தி ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டிப்பா அதுக்காக அவனை பத்தி சொல்லியிருக்கு அவன் யாரு அவனுடைய அந்த இதெல்லாம் என்னன்றது நமக்கு எல்லாமே தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தெளிவா அறிஞ்சிக்கலாம் ஒரே மனுஷன் மூலமா தான் இந்த முழு சந்ததியும் உண்டா தான் ஒரே மனுஷன்தான் இன்னொரு மனுஷன உண்டாக்கிருக்காருன்னாலும் யாரும் சொல்ல முடியாது அப்படி சொன்னா அவங்க வேத புரட்டர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லிப்பா கண்டிப்பா இப்ப பைபிள் படி ஒரே ஆதாமிலிருந்து தான் ஏவாளை உண்டாக்கினார் ஆதாம் ஏவாள் இந்த முழு மனுகுலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது

அது நமக்கு தேவையும் கிடையாது ஆனால் காயின் ஆபேல் சொன்னதுக்கு பிறகு சேத்தை பற்றி சொல்லப்படுது ஏன்னா அதுக்கு பிறகு தேவனுடைய மனுஷனாக இருக்கக்கூடிய சேத்துடைய வரலாறை பற்றி நமக்கு வேதத்தில் சொல்லப்படுது அப்ப இன்பட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல காயின் எங்க போய் கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய சகோதரியை தான் நம்ம திருமணம் செய்திருக்கணும் அப்போ அவங்க எங்க வாழ்ந்தாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்படலை ஆனால் இதுதான் உண்மை வேதத்தினுடைய அடிப்படையில் ஆதாமுடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லாருமே ஒரே மனிதனில இருந்தால் நம்ம தோணும் ஏன் வந்து அன்னைக்கு ஆண்டவர் அப்படி வச்சார் அப்படின்னா ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரெண்டு தாய்மார் ரெண்டு தாய் தந்தைமார் இருந்து இன்னைக்கு ஒரே தாய் தந்தையிலிருந்து பிறந்த நாமே இத்தனை இனக்குழுக்களாக மொழிகளாக இத்தனை ஜாதிகளாக பிரிஞ்சு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க ஒரே ஆதாம் ஏவானிலிருந்து பிறந்தவங்க தான் நாம எல்லாருமே அது வெள்ளையர்களாக இருக்கலாம் கருப்பர்களாக இருக்கலாம் நம்ம இந்தியர்களாக இருக்கலாம் சைனாவாக இருக்கலாம் ஜப்பான் எல்லாருமே உலகத்தினுடைய எல்லா மக்களும் வேதாகம அடிப்படையில் சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் அப்ப நாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே மொழி அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் கலர் அடிப்படையில் இப்படி நம்ம நாம பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே சந்ததியில ஒரே சந்ததியில பிறந்த நாம் ஒருவேளை ரெண்டு சந்ததியாக இருந்தாலும் இன்றைக்கு உலகம் எப்படி இருந்துடும் கொஞ்சம் சிந்திச்சாலே அது வந்து ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படி இருக்கும்போது வேதத்தில் வேதத்துல வந்து தெளிவாக ஒரு தாய் தகப்பன்மாருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நாம் அதனால அதுல நமக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது காயின் தன்னுடைய சகோதரியை தான் நான் திருமணம் செய்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருந்து கொள்ள முடியாது பின் ஆண்டவர் அதை ஒழுங்குபடுத்தினார் திருமண உறவுகளை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில காரணக்காரியங்களோட செய்திருந்தார்